வணக்கம் தமிழா, நீ வெற்றியடைவதை உன்னை தவிர வேறு யாராலும் தடுக்க முடியாது. 2022 கெமிஸ்ட் மேக்ஸ் கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். சரி, என்னைக்கு நடந்த தேர்வும் பார்த்தீங்கன்னா 2022 மார்ச் 19 அன்று நடந்த தேர்வு தான். ஸோ அனலைஸ் பண்ணி பார்க்க போறோம். ஸோ இன்றிலிருந்து பார்த்தீங்கன்னா டிஎன்பிசி குரூப் 4 தேர்வுக்கு அப்ளை பண்றவங்க அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ நோட்டிபிகேஷன் அபிஷியலாக ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ வேகன்சி வந்து பார்த்தீங்கன்னா 6000+ கிட்ட உங்களுக்கு இருக்கு. ஸோ வேகன்சி அதிகரிக்க வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்கு. ஸோ அதனால ஸோ வேகன்சியை பார்த்து சில பேர் படிக்க முட்டுறாதீங்க. நீங்க எப்பயுமே நல்லா படிச்சுட்டே இருங்க. ஸோ நம்ம டார்கெட் வந்து ஹையான ஒரு டார்கெட்டை வச்சுக்கோங்க. அதில் நம்ம மார்க் எடுக்கணும் அப்படின்னு ஒரு ஃபிக்ஸ் பண்ணி படிச்சுட்டே வாங்க, ஓகேங்களா? ஸோ எப்பவுமே வேகன்சியை பார்க்காதீங்க, உங்களே நீங்க நம்புங்க, நல்லா ஸ்கோர் பண்ணும், ஓகேங்களா? ஓகே, இப்போ கணிதத்தில் 25க்கு 25 சொல்லிட்டு நம்ம கண்டினியூஸாக பார்த்தீங்க அப்படின்னா 60 நாட்கள் இலவச பயிற்சி வழங்கியிருக்கோம். அதில் இன்னைக்கு 44வது நாள். ஓகே, ஸோ இதுக்கு முன்னே நம்முடைய தமிழா ஏஎஸ் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்துட்டுனா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கூட உள்ள பெல்ஸையும் கிளிக் பண்ணிடுங்க. ஓகே, ஃபர்ஸ்ட் கொஸ்டின் என்ன கொஸ்டினுக்கு, 11வது பிபோனசி எண் எனக்கு என்ன வரும்? 11வது பிபோனசி எண் எனக்கு என்ன வரும் கேட்குறாங்க. சார் கண்டுபிடிக்கலாம், பிபோனசி எண் என்னது, கடைசி 2 எண்ணை கூட்டிங்கன்னா 3வது ஒரு நம்பர் வரும். ஸோ அதை என்னது பிபோனசின்னு சொல்லுவாங்க, ஓகேவா? இது எப்படி ஸ்டார்ட் ஆகும் பார்த்தீங்கன்னா 1,1 இப்படி தான் எனக்கு ஸ்டார்ட் ஆகும், ஓகேவா? இப்போ முதல் 2 நம்பர் தெரிஞ்சால் தானே 3 நம்பர் கண்டுபிடிக்க முடியும், ஓகேவா? அப்போ முதல் நம்பர் 1, அடுத்த நம்பர் என்னது 1. இப்போ கூட்டுங்க, 1 கூட்டினா 2, 2 கூட்டினா 3, 2 கூட்டினா 5, அடுத்து 5 கூட்டினா 8, 8 கூட்டினா 13, 13 கூட்டினா 21, 21 கூட்டினா 34, 34 21 கூட்டினா 55, 55 34 கூட்டினா 89. இப்படி போய்கிட்டே இருக்கு, ஓகேங்களா? இப்போ நமக்கு என்ன கேட்குறாங்க, 11வது நம்பர், 11th பிபோனசிஸ் நம்பர், ஓகே பாருங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10, 11, ஓகே. அப்போ 11வது பிபோனசி எனக்கு என்னது 89. ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? ஸோ பிபோனசி எனக்கு கேட்டாலே நீங்கள் 1,1 தான் ஸ்டார்ட் பண்ணணும். சரி, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா 0,1 ஸ்டார்ட் பண்ணலாம்னு கேட்கலாங்க. ஸோ 0,1 ஸ்டார்ட் பண்ணலாம், அது கண்டிப்பாக தவறுனு சொல்ல முடியாது. 0,1 ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படி சொன்னாலும் சரிதான். பட் இந்த மாதிரி க்வெஸ்சன்ஸ் கேட்டாங்க அப்படின்னா 11வது பிபோனசி என்ன, 10வது என்ன அப்படின்னு கேட்டாலே சரி, நீங்கள் 1,1 தான் ஸ்டார்ட் பண்ணணும், ஓகேவா? பிபோனசி என்னாலே எதில் ஸ்டார்ட் ஆகணும், 1,1 தான் ஸ்டார்ட் ஆகணும், ஓகே? 0,1 ஸ்டார்ட் ஆகும்போது கொடுத்துருந்தாலும் அதுவும் சரிதான், பட் கேட்டாங்க அப்படின்னா 1,1 ஸ்டார்ட் பண்ணணும், ஓகே? நல்லா புரிஞ்சுக்கணும். ஏன்னா இதுக்கு மட்டும் இது மாதிரி கொஸ்டின்ஸ் வரும்போது ஒரு ஸ்டூடெண்ட் வந்து கேட்டிருந்தாரு, சார் 0,1 ஸ்டார்ட் பண்ணக்கூடாது கேட்டு. ஸோ கண்டிப்பாக இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது, பட் ஆனால் 0,1 ஸ்டார்ட் பண்ணலாம், ஓகேங்களா? பொதுவாக 0,1 ஸ்டார்ட் பண்ணலாம், இந்த கொஸ்டின் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நெக்ஸ்ட்டு, அட்டு 20 பேட் 40 கேட் எனக்கு என்ன வரும், ஓகே? இந்த கொஸ்டின் நம்ம நிறைய முறை பார்த்தாச்சு பாருங்கள். அட்டுனா 20, இப்போ என்ன ஆகும் பார்த்தீங்கன்னா ஏனா 1, டீனா 20, அப்போ ரெண்டையும் இருக்கணும் அப்படின்னா 20. அதே மாதிரி பேட் டீனா 2, ஏனா 1, டீனா 20, ஸோ பெருக்கினால வரும் 40, அப்போ கேட். அப்போ சீனா 3, ஏனா 1, டீனா 20, பெருக்கினால வரும் 60, அவ்வளோதான், ஆப்ஷன் சி, ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நிறைய முறை தெருவில் நம்மளுக்கு கேட்டாங்க. ஓகே, நெக்ஸ்ட்டு ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர், ஓகே? இந்த இடத்துல என்ன நம்பர் வரும் கேட்டிருக்காங்க, கண்டுபிடிக்கலாங்க. ஒவ்வொரு ஆப்போசிட்டும் ஃபஸ்ட்டு பாருங்கவே, இங்கே 3, இங்கே என்ன இருக்குது, ஆப்போசிட்டா 27, அப்போ என்ன அர்த்தம், 3 3. அதே மாதிரி இங்கே 1, இங்கே என்ன இருக்குது, 1, ஓகே? அப்போ என்ன, 1 தான், 1 3 தான் இன்றைக்கி எவ்வளோ, 1, ஓகேவா? ஸோ அப்போ ஆப்போசிட் இன்றைக்கி எப்படி இருக்குது, க்யூப் நம்பரை பேஸ் பண்ணி இருக்குது, ஓகேவா? 3 3 3, 1 1 3. அடுத்து இங்கே 4, அப்போ என்ன வரும் பாருங்க. ஸோ அதே மாதிரி இங்கேயும் பாருங்க, 5 105 என்ன வரும், 5 3. அப்போ 4 4 3 போடணும், அப்போ 4 3 எனக்கு எவ்வளோ வரும், 64. ஸோ இப்போ இங்கே என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா, ஆப்போசிட்டில் வந்து பார்த்தீங்கன்னா க்யூப் நம்பராக இருக்கணும், ஓகேவா? ஸோ 4க்கு ஆப்போசிட் க்யூப் நம்பர் என்னது, 4 3. 4 3 எவ்வளோ, 64, ஆப்ஷன் சி, ஓகேங்களா? ஸோ ஆப்போசிட் ஆப்போசிட் க்யூப் நம்பர். நெக்ஸ்ட்டு, ஏ ஒரு வேலையை 15 நாட்களில் செய்வார், பி அதே வேலையை 20 நாட்களில் செய்வார், அவ்வேலையை ஏபி இருவரும் சேர்ந்து 4 நாட்கள் முடித்த பின் மீதமுள்ள வேலையின் பின்னம் எனக்கு என்ன ஒருங்கிறான், ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் இந்த ஏபி இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை செய்து முடிப்பான்னு ஃபர்ஸ்ட் பார்ப்போம்,
ஸோ அதுக்கப்புறம் 4 நாள் முடிச்சதுக்கு அப்புறம் மீதி எத்தனை நாள் இருக்குன்னு பார்த்துட்டு அதை என்ன பண்ணலாம், மீதி வேலைகளை கண்டுபிடிக்கலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பண்ணும், ஏ பிளஸ் பி எவ்வளோ நாள் செஞ்சு முடிப்பாங்க. ஓகே, அப்போ ஏ வந்து எவ்வளோ, 15, பி வந்து இன்னைக்கு எவ்வளோ, 20. அப்போ இரண்டு பேரும் சேர்ந்து ஒரு வேலை எத்தனை முடிப்பாங்க பார்க்க போகிறோம். ஏ பிளஸ் எப்படி கண்டுபிடிப்போம், ரெண்டையும் பெருக்கணும், 15 × 20, அடுத்து ரெண்டையுமே கூட்டணும், கூட்டினா 35. ஓகே, இப்போ டிவைட் பண்ணுங்க, 3 × 5, 7 × 35, அடுத்து பெருக்குனா 60/7. ஓகேவா, இதை சுருக்காதீங்க, அப்படியே வச்சுக்கோங்க. ஓகேவா, 60/7. அப்போ இரண்டு பேர் சேர்ந்து செஞ்சாங்கன்னா 60/7 முடிப்பாங்க. ஓகே, அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, 4 நாட்களை சேர்ந்து செஞ்சிருக்காங்களா, அப்போ செய்த வேலை எவ்வளோ கண்டுபிடிக்கும். ஓகேவா, ஏன்னா செய்த வேலை தெரிந்தால் தான் மீதி வேலை எவ்வளோ தெரியும். ஓகே, செய்த வேலை எப்படி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா, இங்கே யார் இந்த வேலை செய்கிறாங்க, இருவரும் சேர்ந்து தானே செய்கிறாங்க. அப்போ செய்த வேலை என்ன, அது இருவரும் சேர்ந்து செய்கிறாங்க. அப்போ இருவரும் சொன்னாங்கன்னா இருவரும் எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க, அது ஃபஸ்ட் தெரியணும். எவ்வளோ நாள் முடிப்பாங்க, 60/7. ஸோ இப்போ மட்டும் என்ன பண்ணால், தலைகீழாக போடணும். ஓகேவா, செய்த வேலை கண்டுபிடிக்கும் போது மட்டும் தலைகீழ் போடணும், வேற எங்கேயுமே நம்ம தலைகீழ் போட தேவை கிடையாது. ஓகேங்களா, அப்போ 60/7 எப்படி எழுதலாம், 7/60 இன்ட்டு எத்தனை நாள் சேர்ந்து செய்கிறாங்க, 4 நாட்கள். அப்போ 4 ஆள் பெருக்குங்க. ஓகே, 4 ஆள் டிவைட் பண்ணி பெருக்கு எனக்கு என்ன ஆகும், 1 நாங்க 5 நாங்க 60, அப்போ எவ்வளோ வரும், 7/15. அப்போ செய்த வேலை எனக்கு எவ்வளோ, 7/15, அதாவது 15 பங்குல 7 பங்கு முடிச்சாச்சு. அப்போ மீதி வேலை எனக்கு எவ்வளோ இருக்கும், அப்போ என்ன பண்ணோம், செய்த வேலையை 1லேருந்து கழிக்கணும், அப்போ 1 − 7/15. அப்போ என்ன ஆகும், 5 × 5 = 7 போச்சுன்னா 8/15. அப்போ மீது உள்ள வேலையின் பின்னம் எனக்கு என்ன வரும், 8/15, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேவா, இந்த கொஸ்டின் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி கேட்ட ஒரு கொஸ்டின் தான். நெக்ஸ்ட், 7 சென்டிமீட்டர் ஆரம் கொண்ட கோள வடிவ பலூனில் காற்று செலுத்தப்படும் போது அதன் ஆரம் 14 சென்டிமீட்டராக அதிகரித்தால் அவ்விரு நிலைகளில் பலூனின் கன அளவின் விகிதத்தை காண்க. ஓகேவா, ஸோ அப்போ இங்கே என்ன ஆகுது, ஃபர்ஸ்ட் பலூன் வந்து பார்த்தீங்கன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம் தான் இருக்குது. ஸோ பலூன் ஊதும்போது என்ன ஆகுது, 14 சென்டிமீட்டராக அதிகரிக்குது. 14 சென்டிமீட்டர் அதிகரிக்கல, 14 சென்டிமீட்டராக அதிகரிக்குது. அப்போ நார்மலாக பலூன் ஊதாம இருந்துச்சுன்னா 7 சென்டிமீட்டர் ஆரம். ஓகேங்களா, பலூன் ஊதுனா எவ்வளோ இருக்கும், 14 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ 7 × 14. ஓகேவா, பலூன் ஊதாமண்டா 7 சென்டிமீட்டர், பலூன் ஊதுனம்னா 14 சென்டிமீட்டர். ஓகேவா, அப்போ ஆரத்தோட விகிதம் எவ்வளோ, 7 × 14. இதை நான் சுருக்க முடியுமா, சுருக்கலாம், 1 × 7 = 14. அப்போ ஆரத்தோட விகிதம் எவ்வளோ, 1:2. இப்போ கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த இவ்விரு நிலைகளில் பலூன்களின் கன அளவுகளின் விகிதம் என்ன. ஓகேவா, அப்போ நார்மல் ஊதுறது. ஓகேவா, அப்போ என்ன இருக்கா, விகிதம் 1:2, ஆரம் தான் 1:2. அவங்க என்ன கேட்குறாங்க, கன அளவு. ஓகே, இப்போ ஆரம் கொடுத்துட்டு கன அளவு கிட்ட என்ன பண்ணும், கன அளவு கிட்டனா ஆரத்தை கியூ பண்ணணும், அவ்வளோதான். அப்போ 1³ = 2³. அப்போ ஆன்சர் என்ன வரும், 1³ = 1, 2³ எவ்வளோ, 8. ஆன்சர் என்னது, 1:8, ஆப்ஷன் சி. சி, இதே இது பரப்பளவு அது மாதிரி கேட்டிருந்தாங்க அப்படின்னா, பரப்பளவு என்ன பண்ணும், ஸ்கொயர் பண்ணும், 1² = 2². அப்போ எவ்வளோ வரும், 1:4. ஸோ அவ்வளோ, ரொம்ப சிம்பிளாக ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா, இந்த மாதிரி விகிதங்கள் பேஸ் பண்ணி கொஸ்டின் வந்தால் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்க, ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடும். ஓகேவா, நெக்ஸ்ட், ஒரு கிராமத்தின் மக்கள் தொகை ஒவ்வொரு ஆண்டு 10% அதிகரிக்கிறது, அதன் இப்போதே மக்கள் தொகை 6000 எனில் 3 ஆண்டுகளுக்கு பிறகு அக்கிராமத்தின் மக்கள் தொகை என்னவாக இருக்கும். ஓகேவா, இப்போ பாருங்க, தற்போது எவ்வளோ இருக்காங்க, 6000, தற்போது எவ்வளோ, 6000 இருக்காங்க. என்ன ஆகுது, ஒவ்வொரு வருஷம் 10% அதிகரிக்குதா, அப்போ அதிகரிக்குதுன்னா கூட்டிக்கணும், அவ்வளோதான். அப்போ 6000 × 10% எவ்வளோ வரும் பாருங்க, 6000 × 10% எவ்வளோ, 600. அப்போ கூட்டினோம்னா 6600. அப்போ இது என்னது, முதல் ஆண்டு முடிவில்லை. ஓகேவா, முதல் ஆண்டு முடிவில்லை, 6600, திரும்பி 10% இன்க்ரீஸ் ஆகும். இந்த 6600 × 10% எவ்வளோ, 660, கூட்டினோம்னா 0, 6, 12, இங்கே 1. அப்போ 2 ஆண்டு முடிவு எவ்வளோ மாறுது, 7260. அடுத்து என்ன பண்ணும், என்ன 3 வருடம்னு கேட்டிருக்காங்க, அப்போ திரும்பி ஒரு 10% கண்டுபிடிப்போம், 10% எவ்வளோ வரும், 726. அப்போ கூட்டினா 6, 8, 9, 7.
அப்ப 3 ஆண்டு புள்ளி எவ்வளவு மாறுது, 7986 மாறுது. அப்ப 6000 உள்ள மக்கள் தொகை ஒவ்வொரு வருடம் 10% அதிகரிச்சுன்னா 3 ஆண்டுகளின் முடிவுல 7986 இருக்கும். ஆன்சர் இது ஆப்ஷன் லாஸ்ட். ஓகே, ரொம்ப ரொம்ப சிம்பிள். 10% கேட்டால் ரொம்ப ஈஸி தான். ஒரு நம்மளும் பயன் வச்சா போதும் 10%. ஓகேவா, இந்த மாதிரி கொஸ்டினை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு சதவீதம் கண்டுபிடிக்க தெரிஞ்சுன்னா நீங்க வேகமே ஆன்சர் பண்ணி முடிச்சிருவீங்க. நெக்ஸ்ட், வாட்ஸா என்பவர் ஒரு வங்கியிலிருந்து ஒரு குறிப்பிட்ட தனி வட்டி வீதத்தில் ரூபாய் 8500 கடனாக பெற்றார். 3 ஆண்டுகள் கழித்து அவர் ரூபாய் 11050 செலுத்தி கடனை அடைத்தார் எனில் வட்டி வீதம் எனக்கு என்னது? ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் கொஸ்டினை பாருங்க, இது என்ன வட்டி? தனி வட்டி. எவ்வளோ கடன் வாங்குறாங்க? 8500. அப்போ அசல் மதிப்பு எவ்வளோ? 8500. ஓகே, எத்தனை ஆண்டுகள் கழிச்சு ரிட்டர்ன் பண்ணுறாரு? 3 ஆண்டுகள். ஓகேவா, அப்போ நம்பர் ஆஃப் இயர்ஸ் எவ்வளோ? 3 ஆண்டுகள். எவ்வளோ கடனை செலுத்துறாரு? 11050. அதாவது மொத்த தொகை தானே எவ்வளோ? 11050. ஓகேவா, அப்போ மொத்த தொகை 11050 அப்படின்னா சிம்பிள் இன்ட்ரெஸ்ட், அதாவது தனி வட்டி எனக்கு எவ்வளோ வரும்? ஓகேவா, அப்போ மொத்த தொகையிலேருந்து அசல் கழிச்சு என்ன கிடைக்கும்? வட்டி மட்டும் கிடைக்குமா? அப்போ 11050 8500 கழிச்சு எவ்வளோ வரும்? 2550. ஓகேவா, அப்போ வட்டி மட்டும் எனக்கு எவ்வளோ கிடைக்குது? 2550. என்ன க்வெஸ்சன் கேட்குறாங்க? வட்டி வீதம், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோங்கிறாங்க. ஓகேவா, ஸோ தனி வட்டின்னு கொடுத்தாலே ஃபார்ம் என்னது? எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அப்போ வட்டி எனக்கு எவ்வளோ? 2550. அசல் மதிப்பு எவ்வளோ? 8500 இன்ட்டு எத்தனை வருஷம்? 3 ஆண்டுகள். வட்டி வீதம் எனக்கு தெரியாது, வகுத்தல் 100. ஓகே, அப்போ 2 0க்கு 2 0. ஓகே, அடுத்து 1 3 3 இங்கே அடித்தா 8 3 24 மீதி 1, 15ல 5 3 15 பின்னாடி 1 0. இப்போ 1 85 85, 1 85 85 பின்னாடி 1 0. ஸோ அப்போ எவ்வளோ வருது? 10%. ஓகேவா, அப்போ வட்டி வீதம் எனக்கு எவ்வளோ வருது? 10% வரும். ஓகேங்களா, ஸோ தனி வட்டியை பொறுத்த அளவுக்கு இந்த ஃபார்முலா நீங்கள் போட்டாலே போதும், ஆன்சர் எப்பயும் போல ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, அரவிந்த் என்பவர் ரூபாய் 8000 ஆகாஷ் என்பவரிடமிருந்து ஆண்டுக்கு 7% தனி வட்டி வீதம் கடனாக பெற்றார். 2 ஆண்டுகளின் முடிவில் அரவிந்த் செலுத்த வேண்டிய மொத்த தொகையை காண்க. ஓகே, மொத்த தொகை கேட்குறாங்க. ஓகேவா, அசல் எனக்கு எவ்வளோ? 8000 ரூபா. எத்தனை சதவீதம் வட்டி? 7% வட்டி. எத்தனை ஆண்டுகள் கழிச்சு கொடுக்குறாரு? 2 ஆண்டுகள் கழிச்சு கொடுக்குறாரு. இது என்ன வட்டி? தனி வட்டி. என்ன கொடுக்கணும்? மொத்த தொகை கொடுக்கணும். அப்பா ஏ, ஓகேவா, மொத்த அமௌண்ட் எவ்வளோ? ஏ. அப்போ ஏ எப்படி கண்டுப்போம்? அசல் பிளஸ் வட்டி. ஓகேவா, அசல் 8000 எனக்கு தெரியும், பட் என்ன தெரியுது? வட்டி எனக்கு தெரியாது. அப்போ வட்டி கண்டுபிடிச்சாதான் அசலோட கூட்டி மொத்த தொகை எனக்கு கொடுக்க முடியும். ஓகேவா, இப்போ வட்டி கண்டுபிடிப்போம். எஸ்ஏஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் பை 100. ஓகே, அசல் மதிப்பு எவ்வளோ? 8000. இந்த எத்தனை ஆண்டுகள்? 2 ஆண்டுகள். வட்டி வீதம் 7% வகுத்தல் 100. இப்போ டிவைட் பண்ணு, 2 0க்கு 2 0. அடுத்து 8 2 16, 16 7 எவ்வளோ வரும்? 112. இங்கே 1 0. எவ்வளோ வருது அப்போ வட்டி? 1120. ஓகே, நம்ம கொஸ்டின் என்ன கேட்டாங்க? மொத்த தொகை தான் கேட்குறாங்க. அப்போ மொத்த தொகை எனக்கு எவ்வளோ வரும்? அசல் வந்து 8000, வட்டி வந்து எவ்வளோ? 1120. அப்போ ரெண்டையும் கூட்டினோம்னா 9120. அப்போ நான் செலுத்த வேண்டிய மொத்த தொகை எவ்வளோ? 9120. ஆன்சர் ஆப்ஷன் சி. ஓகேங்களா, நெக்ஸ்ட்டு, ரம்யா ஒவ்வொரு மாதமும் 28296 சம்பாதிக்கிறார். அதனை 4:1:3 என்ற விகிதத்தில் முறையே கல்வி, சேமிப்பு மற்றும் இதர செலவுகள் செய்கிறார் எனில் அவர் சேமிக்கும் தொகை எவ்வளவு? ஓகே, இதுதான் குவஸ்டின். ஓகே, அப்போ 3 இதுக்கு செலவு பண்ணுறாரு. ஃபர்ஸ்ட் உள்ளது என்னது? கல்வி. அடுத்து உள்ளது சேமிப்பு. அடுத்து உள்ளது இதர செலவுகள். ஓகேங்களா, நம்ம கொஸ்டின் என்ன கேட்குறாங்க? சேமிக்கும் தொகை எவ்வளோன்னு கேட்குறாங்க. ஓகே, அப்போ சேமிப்பு எவ்வளவு? ஓகேவா, அப்போ சேமிப்பு கேட்குறாங்க. இப்போ சேமிப்புக்கான பங்கு எனக்கு எவ்வளோ? 1. அப்போ 1 வகுத்தல் மொத்த பங்கு எனக்கு எவ்வளோ இருக்கு? 8. ஓகேவா, மொத்த 8 பங்குல சேமிப்பு வந்து எனக்கு 1 பங்கு. ஓகேவா, அப்போ 1/8 இன்ட்டு அமௌண்ட் எவ்வளோ? 28296. ஓகேவா, இதை நீங்கள் டிவைட் பண்ணி போட்டாலே போதும், உங்களுக்கு ஆன்சர் வந்துடும். ஓகேவா, இப்போ அடிங்க, 1/8 3/8 24 மீதி 4 42ல
ஐயட்டா 40, மீதி 2, 29ல மூவட்டா 24, மீதி 5, 56ல 7டா 56. அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 3537. ஆன்சர் 3537, ஆப்ஷன் லாஸ்ட். ஓகேப்பா? ஸோ உங்களுக்கு என்ன கேட்குறாங்களோ அதோட மதிப்பை மேலே போடுங்க, மொத்த பங்கு கீழே போடுங்க, இன்ட்டு மொத்த தொகையை பெருக்குங்க. ஸோ நீங்கள் டிவைட் பண்ணி போட்டால போதும், உங்களுக்கு ஆன்சர் கரெக்டாக வந்து. ஓகே, நெக்ஸ்ட்டு மீ போவா காண்க. ஓகே, ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கார்னிக் படுத்துட்டு தான் என்ன பண்ண முடியும், மீ போவா கண்டுபிடிக்க முடியும். ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ள நம்பர்ஸ் என்ன இருக்கு? 6, 8, 12. ஓகேவா? ஃபர்ஸ்ட் இதுக்கு தனியாக ஆன்சர் கண்டுபிடிக்கும். ஓகேவா? 6, 8, 12 என்ன கண்டுபிடிக்கணும்? மீ போவா கண்டுபிடிக்கும். ஓகே, எதால் டிவைட் பண்ணலாம்? 2ஆல். எவ்வளோ வரும்? 3, 4, 6. அதுக்கப்புறம் டிவைட் பண்ண முடியுமா? முடியாது. அப்ப நம்பர்ஸ் மூணு தனியாக கண்டுபிடிச்சு வருது, 2 வருது. ஓகேவா? ஸோ அப்போ 2 எங்கே தான் இருக்கு? இந்த ஒரு இடத்துல தான் இருக்கு. ஸோ ஓகே, பார்க்கலாம் இருந்தாலும். ஓகே, அப்போ 2 ஒரே ஒரு இடத்துல தான் வந்திருக்கு. ஓகேவா? ஸோ இப்போ என்ன பண்ணுவோம், மீதி 3 என்ன பண்ணுவோம், காரணிப்படுத்தலாம். ஃபர்ஸ்ட் என்ன இருக்கு? 2x² - 3x - 2. ஓகேவா? இது என்ன பண்ணும், காரணிப்படுத்தணும். எப்படி காரணிப்படுத்துறது அப்படின்னா, இந்த ரெண்டை வச்சு இங்கே பெருக்குங்க, பெருக்கினால வரும் -4. ஸோ அப்போ பெருக்குனா -4 வரணும், கூட்டுனா -3 வரணும். ஓகேவா? அப்போ எந்த நம்பரை வச்சுக்கலாம்? 4 நாங்க வச்சுக்கலாமா? 4 நாங்க அப்போ மைனஸ் அங்கே போட்டுக்கலாம். ஓகேவா? 1 - 4 இருக்குன்னா -4, 1 - 4 கூட்டினா -3. ஓகே, வந்துச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்படி பெருக்கணுமோ அதே மாதிரி டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, ரெண்டை ஃபர்ஸ்ட் பெருக்கணுமா? இப்போ ரெண்டை டிவைட் பண்ணிக்கணும். ஓகே, இந்த ரெண்டை வச்சு அடிக்க முடியுமா? முடியாது. இந்த ரெண்டை வச்சு அடிக்கலாமா? 1, 2, 2, 2, 4. அப்போ இங்கே என்ன வரும்? சரி, கீழே உள்ளது எக்ஸ்னு வச்சுக்கணும். ஓகேவா? இப்போ 2x + 1. இப்போ இங்கே என்ன இருக்குது? 1 இருக்கு. அப்போ எக்ஸு மேலே -2. ஓகேவா? ஸோ ஃபர்ஸ்ட் உள்ளத காரணிப்படுத்த எனக்கு என்ன வருது பாருங்க, 2x + 1, x - 2. ஓகே, செகண்ட். ஓகே, இது ஃபர்ஸ்ட் உள்ளது. இப்போ செகண்ட் உள்ளது பாருங்க, 4x² + 4x + 1. ஓகேங்களா? இப்போ காரணிப்படுத்து. ஓகேவா? ஃபர்ஸ்ட் 4 தான் பெருக்குங்க, 4ஐயும் 1ஐயும் பெருக்குன்னா 4. ஓகே, அப்போ பெருக்குன்னா 4 வரணும், கூட்டினா 4 வரணும். ஓகே, இப்போ எந்த நம்பர் வரும்? 2, 2, 4. 2, 2, 4 கூட்டு 4, 4 பெருக்கினா 4. ஓகே, ஃபர்ஸ்ட் 4 பெருக்கின மாதிரி திரும்ப என்ன போகும், 4 டிவைட் பண்ணணும். ஓகே, அப்போ என்ன ஆகும், 2 - 1, இங்கே 2 - 1. அப்போ கீழே உள்ளது எக்ஸ் எழுதுமா? அப்போ 2x + 1, கீழே 2x + 1. ஓகே, இது என்ன ஷார்ட்டாக சொல்லணும்னா, 2x + 1 ஹோல் ஸ்கொயர். ஏன்னா ரெண்டுமே ரிப்பீட் ஆகிட்டு, அப்போ 2x + 1 ஹோல் ஸ்கொயர். அப்போ செகண்ட் என்ன வருது, 2x + 1 ஹோல் ஸ்கொயர். ஓகே, நெக்ஸ்ட்டு என்ன இருக்கு? இப்போ 2x² + 7x + 3. ஓகே, பெருக்குங்க, 2, 3 பெருக்குனா 6. அப்போ பெருக்குனா 6, கூட்டினா 7. எப்படி வரும்? 1, 6, 6. 1, 6 கூட்டினா 7. இப்போ 2ஆல் டிவைட் பண்ணுங்க. இங்கே 2ஆல் டிவைட் பண்ணுவது இங்கே அடித்தோம்னா 3. அப்போ என்ன வரும்? 2x + 1, இங்கே 1 தான் இருக்கும். அப்போ x + 3. ஓகேங்களா? அப்போ 3வது கண்டுபிடிச்சாச்சு. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம், மீ போவா கண்டுபிடிக்கலாம். மீ போவா எப்படி கண்டுபிடிப்போம்? பொதுவானது அடுக்கு சிறியது. எனக்கு எது பொதுவாக இருக்குன்னு பாருங்க, எந்த டைம் பொதுவாக இருக்கு? 2x + 1, 2x + 1, 2x + 1, இதான பொதுவாக இருக்கு. அப்போ அடுக்கு சிறியது என்னது? அதுவும் 2x + 1 தான். அப்போ ஆன்சருக்கு என்ன வரும்? ஸோ ஃபர்ஸ்ட் நம்பர்ஸ் கண்டுபிடிச்சா 2, அடுத்து காரணிகளை பார்க்கும்போது 2x + 1. இதெல்லாம் வேற காரணி காமனாக இருக்கா? இல்லை, அவ்வளோதான். அப்போ ஆன்சர் என்னது? 2x + 1. ஓகே, ஆன்சர் ஆப்ஷன் செகண்ட். ஓகேவா? சார், எனக்கு 2 தான் வந்துருச்சுல சார், அப்போ ஆப்ஷன் அது 1 தான் இருக்கு சொல்லிட்டு கண்டுபிடிக்கலாம், கரெக்ட் தான். ஸோ நிறைய இதில் பார்த்தீங்கன்னா 2 - 2 மணி நேரத்தை கொடுத்தாங்கன்னா நம்ம ஆன்சர் பண்ண சிரமப்படும். ஓகேவா? சார், இப்போ இந்த காரணிப்படுத்துறது கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சு வச்சுதான் ஆகணும். தெரிஞ்சு வச்சுருந்தீங்கன்னா மீ போவா மீ போமா எதுக்கெல்லாம் கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு விடுபட்ட எண்ணை காண்க. 6, 20, 56, 176. அடுத்து வர நம்பர் தான் என்ன கேட்குறான். ஸோ அதாவது நெக்ஸ்ட் நம்பர் என்ன கேட்குறதா, விடுபட்டு என்ன என்ன கேட்குறாங்க. ஓகே, இப்போ 176 அப்போ என்ன நம்பர் பார்க்கணும். ஓகே, ஃபர்ஸ்ட் 6 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, சில கொஸ்டினில் கொஞ்சம் வித்தியாசம் தான், பட் எப்படி வருதுன்னு பாருங்க. 6 எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6, 2ஐயும் 3ஐயும் பெருக்குனா 6. 20 வந்து பார்த்தீங்கன்னா
நாலையும் அஞ்சையும் பெருக்குனா இருபது. அடுத்து 56 வந்து பார்த்தீங்கன்னா எட்டையும் ஏழையும் பெருக்குனா 56. அடுத்து 176 வந்து பார்த்தீங்கன்னா 16 × 11 176. ஓகே இப்போ பாருங்க, ஓகேவா? ஸோ ஒவ்வொரு நம்பரும் விரிவாக எழுதிருக்க, 6னா 2 × 3, 20னா 4 × 5, 56னா 8 × 17 8 × 7, 176னா 16 × 11 அப்படி எழுதிருக்கோம். ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் இந்த சீக்வன்ஸை பாருங்க, என்னது பாருங்க, 2 4 8 16. அப்போ அடுத்து எனக்கு என்ன வரும், 32 × ஓகே இப்போ இந்த சீக்வன்ஸை பாருங்க, 3 5 7 11. அடுத்து எனக்கு என்ன வரும், இதில் என்ன நம்பர், பகா எண்கள். ஓகேவா? 3க்கு அப்புறம் 5 5க்கு அப்புறம் 7 7க்கு அப்புறம் 11 11க்கு அப்புறம் என்ன வரும், 13. அப்போ 32யும் 13யும் பெருக்கணும். ஸோ 32யும் 13யும் பெருக்கணும் எவ்வளோ வரும், 416 உங்களுக்கு வரும். ஸோ ஆன்சர் என்னது, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஸோ ஒரு சீக்வன்ஸ் கொடுத்துட்டாங்க, மேலே உள்ள தொடரில் 9 மற்றும் டாலர் என்ற உறுப்புகளுக்கிடையே சரியாக நடுவில் வரும் உறுப்பை காண்க. ஓகேவா? அப்போ 9 டாலரா? ஓகே, 9 எங்க இருக்கு, 9 இங்க இருக்கு, டாலர் எங்க இருக்கு, இங்க இருக்கு. ஓகேவா? 9 டாலர், ஓகேவா, நோட் பண்ணியாச்சு. ஓகே, அதுக்கு இடைப்பட்டதுல நடுவில் எது வரும் கேட்டாங்க. ஓகே, இடைப்பட்டது மொத்த வளர்ந்து பாருங்க, 1 2 3 4 5 6 7 8 9 10 11 12 13. ஓகே, மொத்தம் 13 உறுப்புகள் இருக்கு. ஓகேவா? அப்போ 13 உறுப்புகளில் எனக்கு எது நடுவில் வரும், 7வது உறுப்பு தான் நடுவில் வரும். ஏன் அப்படின்னா, இங்கிட்ட 6 உறுப்பு போயிடும், இங்கிட்ட 6 உறுப்பு போயிடும். ஓகேவா? 6 6 12 போயிடும், நடுவில் ஒன்றாவது ஒரு உறுப்பு இருக்கும். ஓகே, அது என்ன உறுப்பு, 7வது உறுப்பு. அப்போ எந்த சைட்லேருந்து பார்த்தாலும் 7வது உறுப்பு எனக்கு வரணும். ஓகேவா? அப்போ 7வது உறுப்பு எதுவும் பாருங்க, 1 2 3 4 5 6 7. ஓகேங்களா? என்ன வரும், அப் ஏறும் எனக்கு வரும். ஓகேவா? இங்கிட்டிருந்து பார்த்தாலும் எழுத வரும், இங்கிட்டிருந்து பார்த்தாலும் 7வது என்னதும் இதாக வரும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? நார்மல் கொஸ்டின் தான், கொஸ்டின் வரும் புரிஞ்சுட்டாலே போதும், ஆன்சர் பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு, ஏ பிளஸ் 2b = 100 என வருமாறு எத்தனை இயல் எண்கள் வரிசை சோடி ஏபி உள்ளதுன்னு கேட்டான். ஓகேவா? இப்போ ஏபிக்கு நம்பர்ஸ் கொடுத்தே வாங்க, எனக்கு என்ன எவ்வளோ வரணும், கூடுதல் 100 வரணும். ஓகே, ஓகே, ஏ பிளஸ் 2b = எவ்வளோ, 100. அப்போ இங்கே ஃபஸ்ட்டு பிக்கு மதிப்பு கொடுப்பாருங்க, ஏன்னா பி வந்து பெருக்கிட்டு இருக்கிறதுனால. அப்போ பிக்கு வந்து 1னு கொடுத்தோம்னா எனக்கு என்ன வரும், அப்போ ஏக்கு எவ்வளோ கொடுக்கலாம், இங்கே பிக்கு வந்து 1 கொடுத்தனா 2 தான் வரும். அப்போ 2, அப்போ இங்கே எவ்வளோ வரும், 98 வரும். கரெக்டுங்களா? பிக்கு 1னு கொடுத்தேன் அப்படின்னா ஏக்கு எவ்வளோ கொடுக்க முடியும், 98 கொடுக்கணும். அப்போ தான் என்ன ஆகும், அப்போ ஏ வந்து 98, பி வந்து 2, எவ்வளோ ஆகும், 100 வரும். ஓகேவா? அப்போ பிக்கு வந்து 1, ஏக்கு வந்து எவ்வளோ வரும், 98 வரும். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பிக்கு வந்து 2 கொடுப்பேன், 2 கொடுத்த எனக்கு எவ்வளோ வரும், 2 2 4, அப்போ இங்கே எவ்வளோ வரும், 96. அப்போ ஏ வந்து எவ்வளோ வரும், 96. ஸோ அடுத்து பிக்கு வந்து 3 கொடுத்தீங்கன்னா 2 3 6, அப்போ ஏக்கு எவ்வளோ வரும், 94. ஸோ அதே மாதிரி பிக்கு 4 கொடுத்தா 2 4 8, அப்போ ஏக்கு எவ்வளோ வரும், 92. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஓகே, சீக்வன்ஸ். அப்போ பிக்கு 1 கொடுக்குறோம், 2 கொடுக்குறோம், 3 கொடுக்குறோம், 4 கொடுக்குறோம். இதே மாதிரி எவ்வளோ தான் கொடுப்பீங்க, பிக்கு 49 கொடுங்க. அப்போ 49 கொடுத்தா எவ்வளோ வரும், 2 49 தான், 98. அப்போ ஏவோட மதிப்பு எவ்வளோ வரும், 2. அப்போ எவ்வளோ வரும், 100. ஸோ இதுக்கப்புறம் என்ன பண்ணி நம்ம கண்டினியூ பண்ண முடியாது. ஓகே, அப்போ என்ன பார்த்தீங்கன்னா பிக்கு 1 கொடுக்க ஆரம்பிச்சு பிக்கு எது வரைக்கும் கொடுத்துருப்போம், நம்ம 49 வரைக்கும் கொடுக்கலாம். ஓகேவா? அப்போ 1 இருந்து 49 வரைக்கும் தான் இருக்கு. அப்போ எத்தனை ஜோடி தான் வரும் நமக்கு, 49 ஜோடி தான் நமக்கு வரும். ஓகேவா? ஃபர்ஸ்ட் ஜோடி என்னது, ஏ வந்து 92 8, பி வந்து 1. அடுத்த ஜோடி 96 2, அடுத்த ஜோடி 94 3, அடுத்த ஜோடி 92 4. இதே மாதிரி போய்கிட்டு எங்கே வரும், ஏக்கு மதிப்பு 2, பிக்கு மதிப்பு 49. ஓகேவா? நீங்கள் பி மதிப்பு மட்டும் பார்த்தாலும் தெரியும், 1 இருந்து 49 வரைக்கும் எத்தனை ஜோடி இருக்கும், 49 ஜோடி நம்மளுக்கு இருக்கும். ஆன்சர் அது ஆப்ஷன் செகண்ட். ஓகேங்களா? ஸோ இங்கே பிக்கு தான் மதிப்பு, ஏன்னா பி தான் ஒரு நம்பரோட பெருக்குதுன்னா பிக்கு தான் ஃபர்ஸ்ட் நம்பர் கொடுத்து பார்க்கணும். நெக்ஸ்ட்டு, ஏ என்பவர் வேலையை 3 நாட்களிலும் பி என்பவர் 6 நாட்களிலும் முடிப்பார் எனில் இருபரும் ஒன்றாக சேர்ந்து அந்த வேலையை எத்தனை நாட்களில் முடிப்பார். ஸோ ரொம்ப ரொம்ப சிம்பிளான க்வெஸ்சன், ஏ 3 நாள், பி வந்து 6 நாள். அப்போ 2 பேரும் சேரும், அப்போ என்ன பண்ணும், 2யும் பெருக்கணும், 3 × 6. அடுத்து 2யும் கூட்டினா 9. இப்போ அடி 1 3 3,
மும்மூணா ஒன்பது, ஒரு மூணு மூணு இரு மூணா ஆறு. அப்ப எத்தனை நாள் முடிப்பாங்க? இரண்டு நேரத்துல வேலையை முடிப்பாங்க. ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட், 15 ஆண்கள் ஒரு வேலையை முடிக்க 40 நாட்கள் எடுத்துக்கொள்வர் எனில் அவர்களுடன் மேலும் 15 ஆண்கள் சேர்ந்தால் அந்த வேலையானது முடிய எத்தனை நாட்கள் எனக்கு ஆகும்? ஓகே, ஃபர்ஸ்ட் எத்தனை பேர் இருக்காங்க? 15 பேர் தான் இருக்காங்க. ஸோ 15 பேர் வேலையை செஞ்ச ஆரம்பிச்சாங்கன்னா 40 நாள் முடிப்பாங்க. அடுத்து என்ன சொல்றாங்க? மேலும் 15 ஆண்கள் சேர்த்தேன்னு சொல்றாங்க. எனக்கு ஆல்ரெடி 5 பேர் இருக்காங்க. அப்ப இந்த 5 பேர் கூட்டினா 30 ஆட்கள் ஆயிரும். அப்ப 30 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் வேலையை முடிப்பாங்க? அதான க்வெஸ்சன். ஓகே, 15 பேர் 40 நாள் முடிச்சாங்கன்னா 30 பேர் சேர்ந்தாங்கன்னா எத்தனை நாள் முடிப்பாங்க? ஓகே, இதனாது எதிர்மறை ஆட்கள் அதிகமாயிடும், ஆட்கள் குறைஞ்சிரும். அப்ப அப்படியே டிவைட் பண்ணிக்கலாம். இப்ப நீங்க 1-0 1-0, 1-3-3, 5-3-5, 5-20. அப்ப எத்தனை நாட்கள் ஆகும்? 20 நாட்கள் ஆகும். ஓகேங்களா? நெக்ஸ்ட், ஒரு முக்கோண வடிவிலான மனையின் சுற்றளவு 600 மீட்டர், அதன் பக்கங்கள் 5:12:13 என்ற விகிதத்தில் உள்ளன எனில் அந்த மனையின் பரப்பு காண்க. ஓகேவா? இப்ப பக்கங்கள் வந்து ஒவ்வொரு மாதிரி இருக்கு, ஒவ்வொன்றுமே வேற வேற மாதிரி தான் இருக்கு. அப்ப இதெல்லாம் முக்கோணம், அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணம், அசம பக்க முக்கோணத்தின் பரப்பு ஃபார்ம்னாது ரூட் ஆஃப் எஸ், எஸ் மைனஸ் ஏ, எஸ் மைனஸ் பி, எஸ் மைனஸ் சி. ஓகே, அப்ப எஸ் மதிப்பு எனக்கு தெரியாது, ஏபிசி மதிப்பு எனக்கு தெரியாது. அப்ப என்ன பண்ண? ஒவ்வொன்றையுமே கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்ப எஸ் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கலாம்? சுற்றளவுல பாதி தான் எஸ் மதிப்பு. ஓகே, சுற்றளவு எவ்வளோ? 600. 600 ரெண்டால் டிவைட் பண்ணுங்க, எவ்வளவு வரும்? 300. அப்ப எஸ்ஸோட மதிப்பு எனக்கு எவ்வளோ? 300. இப்ப பக்கங்கள் மதிப்பை கண்டுபிடிக்கணும். பக்கங்கள் மதிப்பு எப்படி கண்டுபிடிக்கணும்னா, சொந்த மூணு பக்கங்களையும் கூட்டாது எவ்வளவு கிடைக்கும்? சுற்றளவு கிடைக்கும். அப்ப மூணு பக்கத்தையும் கூட்டுங்க, எவ்வளவு வரும்? 30. ஓகேவா? அப்ப 30x எனக்கு எவ்வளோ? 600. அப்ப 1x எனக்கு எவ்வளவு வரும் பாருங்க. ஓகேவா? 30x தான் 600. அப்ப 1x எவ்வளோ? 1-0, 1-0, 1-3-3, 2-3-6-0. அப்ப எக்ஸ் மதிப்பு எவ்வளோ? 20. ஓகே, அப்ப எக்ஸ் மதிப்பு 20 அப்படி நீங்க அப்ளை பண்ணிருங்க. அப்ப 5x எனக்கு எவ்வளவு வரும்? 100. ஓகேங்களா? அப்ப 12x எனக்கு எவ்வளவு வரும்? 240. 13x எவ்வளவு வரும்? 260. ஓகேவா? அப்ப பக்கங்கள் மதிப்பும் தெரிஞ்சிச்சு, ஏ பி சி, ஏ பி சி. ஓகேவா? அப்ப எஸ் மதிப்பு 300 நான் கண்டுபிடிச்சிட்டேன், ஏ வந்து 100, பி வந்து 240, சி வந்து எவ்வளோ? 260. இங்க அப்படியே அப்ளை பண்ணுங்க. ஓகே, அப்ப எஸ் மதிப்பு எவ்வளோ? 300. அடுத்து 300 ஏ மதிப்பு 100, அடுத்து 300 பி மதிப்பு 240, அடுத்து 300 சி மதிப்பு 260. ஓகேங்களா? இப்ப எடுப்போம். ஃபர்ஸ்ட் 300 × 300 போச்சுன்னா 200 × 300 போச்சுன்னா 60 × 300 போச்சுன்னா 40. ஓகே, இப்ப என்ன பண்ணலான்னு பாருங்க. ஓகேங்களா? ஸோ ஃபுல்லா நீங்க பெருக்கினாலும் சரிதான். ஓகே, ஃபுல்லா நம்பர் மட்டும் ஃபர்ஸ்ட் பெருங்க. 3 × 2 = 6, 6 × 6 = 36, 36 × 4 எவ்வளோ வரும்? 144. ஓகே, எத்தனை ஜீரோ இருக்குங்க? இங்கே 2-0, இங்கே 2-0, இங்கே 1-0, இங்கே 1-0. ஓகேவா? இப்போ ரூட் எடுக்கலாம். இப்போ 144 வெளியெடுத்தா எவ்வளோ வரும்? 12. ஓகேவா? அடுத்து என்ன பண்ணும்? 2-0 1-0. ஓகேவா? அப்போ ஆன்சர் எவ்வளோ வரும்? 12,000 சதுர மீட்டர். ஆன்சர் எவ்வளோ? 12,000 சதுர மீட்டர். ஆப்ஷன் சி. நெக்ஸ்ட், 10% ஆண்டு வட்டியில் ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி கணக்கிடப்பட்டால் 3 ஆண்டுகளில் டேஸ் என்ற அசலானது 2662 அதிகரிக்கும் கேட்குறாங்க. ஓகே, பாருங்க, வட்டி வீதம் கொடுத்தாச்சு, நம்பர் ஆஃப் இயர்ஸும் கொடுத்தாச்சு, மொத்த தொகையும் கொடுத்தாச்சு, என்ன கேட்குறாங்க? அசல் எவ்வளோன்னு கேட்குறாங்க. இது என்ன வட்டி? ஆண்டுக்கு ஒரு முறை வட்டி. அப்ப என்ன கண்டுபிடிக்கணும்? காமன் இன்ட்ரெஸ்ட் தான், அதாவது கூட்டு வட்டி தான் நீ கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? அப்ப கூட்டு வட்டியில மொத்த தொகை கொடுத்து அசல் கேட்கிறாங்க. அப்ப எப்படி ஆன்சர் பண்ணாலும் பாருங்க. ஓகேவா? அப்ப கூட்டு வட்டில அசல் கேட்டாங்க அப்படின்னா மொத்த தொகையை மேல போட்டோம். 2662 × எத்தனை ஆண்டுகள்? 3 ஆண்டுகள்னா 3 × 100 போடுவோம், டிவைடட் பை. அடுத்து இங்கே எத்தனை சதவீத வட்டி? 10%னா இதோட 100 கூட்டம் எவ்வளோ வரும்? 110. அப்போ 110 எத்தனை முறை போடணும்? 3 முறை போடணும். இப்போ டிவைட் பண்ணுங்க. 1-0, 2-0, 3-0.
மேலேயும் 3 0 அடிச்சிடலாம். ஓகே 11 அடிச்சா, 4 11னா 11, 2 11னா 22, மீதி 4 46ல, 4 11னா 44, மீதி 2 22ல, 2 11னா 22. அடுத்து 11 அடிச்சா, 4 11னா 11, 2 2, 11 அடிச்சோம்னா இங்கே 2. ஓகே அப்போ 2 இங்கே 2 0, இங்கே 1 0, அப்போ எத்தனை ஜீரோ போடணும், 3 0, அப்போ 2 3 0. அப்போ அசல் மதிப்பு எனக்கு எவ்வளோ வரும், 2000 வரும், ஆப்ஷன் ஏ. ஓகேங்களா? ஸோ கூட்டு வட்டியில் அசல் கேட்டாங்க அப்படின்னாலே இந்த மெத்தட் யூஸ் பண்ணுங்கள், ரொம்ப ஈஸியாக நீங்கள் ஆன்சர் பண்ணிக்கலாம். நீங்கள் ஃபார்முலா மெத்தட் போடலாம், கடைசியும் இந்த இடத்துல தான் நிற்கும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு நகரத்தின் மக்கள் தொகை ஆண்டுக்கு 6% அதிகரிக்கிறது. 2018 ஆண்டு மக்கள் தொகை 238765 இருந்தது. 2020 ஆண்டின் மக்கள் தொகையை காண்க. ஓகே, அப்போ 2018 எவ்வளவு பேர் இருக்காங்க, 238765. ஸோ ஒவ்வொரு ஆண்டு எத்தனை அதிகரிக்கிறாங்க, 6% அதிகரிக்கிறாங்க. ஓகேவா? அப்போ 6% கண்டுபிடிச்சு கூட்டணும். ஓகே, இதில் 6% எவ்வளோ வரும் பாருங்க. ஓகே, 1% எவ்வளோ, 2387.65. 1% எவ்வளோ, 2387.65. இது 6 பெருக்குங்க, 0 3, 36 9, மீதி 3 42 45, மீதி 4 48 52க்கு 5, 18 23க்கு 2 14. ஸோ எவ்வளோ வருது, 14,325.90. 14,325.90. ஸோ அப்படியே கூட்டிக்கணும். 10 இங்கே 1 போட்டால் 9, இங்கே 10 இங்கே 1 போட்டால் 13, 1 போட்டால் 5, இங்கே 2. அப்போ 2019 எவ்வளோ பேர் இருப்பாங்க பாருங்கள். ஓகேவா? 253,090.90 இருக்கு. ஓகேவா? சரி, திரும்ப அடுத்து ஆன்சர் பண்ணுங்க. ஓகேவா? இப்போ திரும்ப 6%. ஓகேங்களா? இதில் 1% எனக்கு எவ்வளோ, 2530.90.90. ஓகே, இப்போ 6 இருக்கணும்னா 0 54க்கு 5, திரும்பி 5 54, இங்கே ஒரு 5, அடுத்து 18 இங்கே 1, 31க்கு 3, அடுத்து 15. ஸோ எவ்வளோ வரும், 15,185. 15,185.4540. ஸோ அப்போ கூட்டினோம்னா 40 இங்கே 5, 13 இங்கே 1, 6 இங்கே 7, இங்கே ஒரு 1, 2, 8, 6, 2. ஸோ அப்போ 2020 எவ்வளோ இருப்பாங்க பாருங்க, எவ்வளோ இருப்பாங்க, 268,276.35. ஸோ பாயிண்ட்டுக்கு அப்புறம் 3ன்றதுனால இதை அடுத்த நம்பரை எடுக்க முடியாது, இதே நம்பராக தான் எடுக்க முடியும். ஆன்சர் வரும் 268,276. எங்கள் ஆப்ஷனுக்கு பாருங்கள், 268,276, ஆப்ஷன் சி. ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஏ பி மற்றும் சியின் மாத ஊதிய விகிதம் 2:3:5. சியின் மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தை விட ரூபாய் 1200 அதிகம் எனில் பியின் ஆண்டு ஊதியம் எனக்கு எவ்வளவு? ஓகே, இப்போ விகிதம் பார்ப்போம். A:B:C, இது வந்து என்னது, மாதம் தான். ஓகேவா? மாத ஊதியம் தான் கொடுத்துருக்காங்க, 2:3:5. ஓகே, அடுத்து என்ன சொல்ல வராங்க, ஏவோட மாத ஊதியம் சியினுடைய மாத ஊதியம் ஏயின் மாத ஊதியத்தோட 1200 அதிகம். இப்போ என்ன அர்த்தம், சி வந்து ஏவோட 1200 அதிகம் சொல்கிறாங்க. அப்போ இந்த ரெண்டு பேருக்குள்ள டிஃப்ரென்ஸ் பாருங்க எவ்வளோ வரும், 2:5 டிஃப்ரென்ஸ் 3. அப்போ அந்த 3 பங்கு தான் எனக்கு எவ்வளோ, 1200. அப்போ எனக்கு ஒரு பங்கு எவ்வளோ வரும், 400. ஓகேவா? இவங்க டிஃப்ரென்ஸ் சொல்கிறாங்க, ஏக்கும் சிக்கும் டிஃப்ரென்ஸ் எவ்வளோ, 1200. அப்போ டிஃப்ரென்ஸ் வந்து 3 பங்கு, 3 பங்கு 1200, ஒரு பங்கு எனக்கு எவ்வளோ, 400. அப்போ என்ன பண்ணலாம், அப்போ பியோட மதிப்பு அப்ளை பண்ணுங்க. அப்போ ஒரு பங்கு 400னா 3 பங்கு எனக்கு எவ்வளோ வரும், 1200. அப்போ ஒரு மாதம் எவ்வளோ சம்பாதிப்பாங்க, 1200. அப்போ கொஸ்டின்னா கேட்குறாங்க, மாத ஊதியம் கேட்டதானே 1200 கரெக்டு தான், பட் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஆண்டு ஊதியம் கேட்குறாங்க. அப்போ மாதம் 1200னா 12 இருக்குன்னா ஒரு வருடத்துக்கான ஊதியம் நமக்கு கிடைச்சிடும். அப்போ 1200 × 12 எவ்வளோ வரும், 12 12 144 20.
அப்ப ஆன்சர் வரும் 14,400 ரூபாய், ஆப்ஷன் சி. ஓகேப்பா? ஸோ பியோட மாத ஊதியம் 1200, அப்ப 12 மாதத்துக்கு வரும் 14,400. நெக்ஸ்ட், ஏயின் 2/3 பங்கும் பியின் 75% சமம் எனில் ஏ இஸ் டு பி எனக்கு என்ன வரும்? ஓகேவா? இப்ப பாருங்க, ஏ இன்னு அப்படின்னா பெருக்கல் 2/3. ஓகே, அடுத்து பி இன் அப்படின்னா பெருக்கல் 75%னா 75/100, என்ன சொல்றாங்க சமம், அப்ப சமம் போட்டுக்கலாம். ஓகேவா? அப்ப ஏயின் 2/3 பங்கும் பியின் 75% சமம். ஓகே, இப்ப என்ன பண்ணலாம், இங்க டிவைட் பண்ணலாம், 3 25 75, 4 25 100. அப்ப ஏ இன்ட்டு 2/3 சிக்கொல்ட்டு பி இன்ட்டு 3/4. ஓகே, இப்ப என்ன பண்ணலாம்னா இந்த பி எங்கிட்டு கொண்டு வந்துடும். ஸோ கொண்டு வந்தா பி வந்து வகுத்தல வந்துடும். அப்ப இந்த 2/3 அங்கிட்டு போகும்போது என்னாகும், தலைகீழா மாறும். அப்ப ஏ பை பி சிக்கொல்ட்டு இந்த 3/4 அப்படியே தான் இருக்கும், இன்ட்டு இந்த 3 மேல போயிரும், 2 கீழே வந்துடும். அப்ப என்ன, அது 3/2 வரும். ஓகேவா? இப்ப என்ன பண்ண முடியுங்க, அடிக்க முடியாது பாருங்க, 4 வச்சு அடிக்கும் போது 2 வச்சு அடிக்கும், அப்ப மொத்தம் பெருக்கு 9/8. ஓகேவா? அப்ப ஏ பை பி சீக்வல் எவ்வளோ, 9/8. அப்ப வகுத்தல் எப்படி எழுதலாம், ஏ இஸ்டு பி, அப்போ 9:8. ஓகே, ஆன்சர் என்ன வரும், ஆப்ஷன் செகண்டு 9:8. ஓகேங்களா? நெக்ஸ்ட், 72 மற்றும் 108 ஆகிய எண்களால் சரியாக வகுப்படக்கூடிய மிக சிறிய 5 இலக்க எண், இலக்க எண். அப்ப இலக்க எண் கேட்டாலே என்ன கண்டுபிடிக்கணும், எல்சியம் கண்டுபிடிக்கணும், அவ்வளவுதான். ஓகே, அப்ப 72 108 எல்சியம் கண்டுபிடிக்கும். 36 டிவைட் பண்ண போறேன், 2 36 72, 3 36 108. இப்ப ஃபுல்லா பெருங்க, 36 72, 72 3 216. அப்ப எல்சிஎம் மதிப்பு எவ்வளோ, 216. இவங்க என்ன கொஸ்டின் கேட்கறாங்க, மிக சிறிய 5 இலக்கின். எனக்கு பொதுவா மிக சிறிய 5 இலக்கின் என்னன்னு பார்ப்பேன், என்ன இருக்கும், 1 போட்டு 4 0 போட்டா போதும், மிக சிறிய 5 இலக்கன்னு கிடைச்சிடும். ஓகே, அப்ப அதான் 10,216 டிவைட் பண்ணணும். ஓகேவா? இப்ப டிவைட் பண்ணுங்க, டிவைட் பண்ண எவ்வளோ வரும், டைரக்டா 216 தான் அடிக்கும். ஓகேவா? ஒரு 216 216, அப்ப 1000ல் 4 216 864, ஏன்னா 4 200 4 16 64, எவ்வளவு வரும், 864. அப்ப 1000ல் 864 போர்ஷன் மீதி எவ்வளவு வரும், 136, பின்னாடி ஒரு 0, அப்ப 1360. அப்ப 1360ல் எத்தனை 216 இருக்கும், 6 216 இருக்கும். முக்கியம், அப்ப 6 216 எவ்வளவு வரும், 6 200 1200, 6 16 96, அப்ப 1296. ஸோ அப்ப ரிமைனிங் எவ்வளவு வரும், 64. ஓகேங்களா? அப்ப ரிமைனிங் எவ்வளவு வருது, 64 வருது. அப்ப மீதி என்ன பண்ணும், கழிச்சுக்கலாம். ஓகேவா? அப்ப மீதியை கழிங்க ஃபர்ஸ்ட். ஓகே, இப்ப 10,000ல் 64 கழிச்சு எனக்கு எவ்வளவு வரும், 6 இங்க ஒரு 3 9 9, அப்ப 9,936 தான் வரும். எனக்கு என்ன வேணும், மிக சிறிய 5 இலக்கில் வேணும். பட் எனக்கு என்ன வந்திருக்கு, மிகப்பெரிய 4 இலக்கியன் வந்திருக்கு, மிகப்பெரிய 4 இலக்கியன். நமக்கு தேவை என்னது, மிக சிறிய 5 இலக்கியன் தேவை. அப்ப மிகப்பெரிய 4 இலக்கியனோடு அந்த எல்சியம் கூட்டினீங்கன்னா மிக சிறிய 5 இலக்கியன் கிடைக்க போகுது. ஓகே, எல்சியம் எவ்வளோ, 216. இப்ப கூட்டுங்க, 12 இங்க ஒன்னு போட்டா 5, இங்க 11 இங்க ஒன்னு போட்டா 10. ஸோ எவ்வளோ வருது, 10,152. அப்ப மிக சிறிய 5 இலக்கியன். ஓகேங்களா? ஸோ மிகப்பெரிய 4 இலக்கியம் கிடைச்சிச்சுன்னா எல்சியமோட கூட்டும் போது மிக சிறிய 5 இலக்கியம் நம்மளுக்கு கிடைச்சிடும். ஓகேவா? ரெண்டுமே நம்ம ஆன்சர் பண்ண முடியும், அதுக்காக தான் மீதியை ஃபர்ஸ்ட் உங்களுக்கு கழிச்சு காமிச்சு. ஓகேங்களா? அப்ப ஆன்சர் வரும் 10,152, ஆப்ஷன் சி. இந்த கொஸ்டின் நிறைய தெரியல, கொஸ்டின் கேட்டாங்க ரிப்பீட்டடா. நெக்ஸ்ட், 62 78 மற்றும் 109 வகுத்து முறையே 2 3 மற்றும் 4 மீதிகளாக கொடுக்கும் மீ பெறும் பொது காரணி காண்க. ஓகேவா? மீ போக்கா கேட்குறாங்க, அதாவது மீ போவா கண்டுபிடிக்க சொல்றாங்க. அப்ப மீ போவா கண்டுபிடிக்க சொல்றாங்கன்னா நீங்க ஃபர்ஸ்டே மீதியை மைனஸ் பண்ணிட்டு தான் மீ போவா கண்டுபிடிக்கணும். ஓகேவா? அப்ப 62 ஃபர்ஸ்ட் நம்பருக்கான மீதி எவ்வளோ, 2. அடுத்து 78 ரெண்டாம் நம்பருக்கான மீதி, -3. அடுத்து 109 மீதி எவ்வளோ, 4 கழியும். அப்ப எவ்வளோ, 62 போச்சுன்னா 60, இங்க 75, இங்க 105.
ஏதாவது டிவைட் பண்ணலாம் அஞ்சாயிரம். அப்போ என்ன வரும், பன்னெண்டஞ்சா 60, பாஞ்சஞ்சா 75, 21ஞ்சா 105. அடுத்து என்ன பண்ணலாம், மூணால் 4 3 12, 5 3 5, 7 3 21. இதுக்கு பேர் டிவைட் பண்ண முடியாது, ஓகேவா? அப்போ என்ன பண்ணலாம், 5 3 இருக்குன்னா 15. அப்போ மீ பெரும் பொது காரணி எனக்கு என்ன வரும், 15, ஓகேங்களா? அவ்வளோதான். இப்போ மீ பெரும் பொது காரணி கேட்டாங்கன்னா ஃபஸ்ட்டே மீதி கழிச்சுட்டு ஆன்சர் பண்ணுங்க, ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு, ஒரு எண்ணின் 60% 60 கழித்தால் 60 கிடைக்கும் எனில் அந்த எண் என்னது? இந்த கொஸ்டின் நிறைய முறை பார்த்தாச்சு, என்னாலும் பார்க்கலாம். ஒரு எண் எக்ஸில் 60%, எக்ஸில் 60% 60 கழிச்சோம் அப்படின்னா 60 கிடைக்க போகுது. அப்போ 60 கழிங்க, 60 கழிச்சவ்வளோ வரும், 60 கிடைக்கும், ஓகே. இப்போ என்ன பண்ணலாம், மைனஸ் 60 அங்கிட்டு போச்சுன்னா ப்ளஸ் 60 மாறும். அப்போ எக்ஸ் இன்ட்டு 60/100, இப்போ மைனஸ் 60 போச்சுன்னா ப்ளஸ் 60 எவ்வளோ வரும், 120 மாறிடும். இப்போ அடிங்க, மேலே மேலே அடிக்கலாமா, ஒவ்வொரு 60 60, 2 60 120. அப்போ 100 வச்சு பேருக்குன்னா 200. அப்போ எக்ஸ் மதிப்பு எவ்வளோ, 200. ஆப்ஷன் லாஸ்ட், ஓகேங்களா? இந்த கொஸ்டின் நிறைய முறை தேர்வில் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் கொஸ்டின், ஏயின் 10% என்பது பியின் 12% சமம் எனில் ஏயின் 15% பியின் எத்தனை சதவீதத்துக்கு சமம்? இப்போ நார்மலான கொஸ்டின் தான், ஓகே. பாருங்க, 10% 12% சமம், ஓகேவா? 10% 12% சமம். அப்போ 15% எத்தனை சதவீதம் சமமாக இருக்கும்? ஓகே, இந்த பக்கம் சதவீதம் அதிகமாச்சுனா எனக்கு இந்த பக்கம் அதிகம் தான் ஆகும். கான்செப்ட் புரியுதா? 10% 12% இங்கே 5% இப்போ இங்கேயே அதிகரிக்க தான் போகுது. அப்போ சதவீதம் அதிகரித்தாலே நேர்மாறல் மெத்தடு தான். அப்போ தலைகீழாக போடணும். அப்போ 15/10 × 12, ஓகே. இப்போ அடிங்க, 2 5 10, 3 5 5, 1 2 6 12, ஓகே, 3 6 18. அப்போ எத்தனை ஆன்சர் வரும், 18%. அப்போ பி எதுக்கு சமமாக இருக்கும், 18% சமமாக இருக்கும், அவ்வளோதான். சரி, நார்மல் நேர்மார் கொஸ்டின் தான்ப்பா, ஓகேங்களா? ஸோ அனைத்து கொஸ்டின் பார்த்துருப்பீங்க. இந்த கொஸ்டின் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 24 கொஸ்டின் தான் இருந்திருக்கு, ஓகே. மொத்தம் 25 கொஸ்டின் கேட்கணும், பட் இது எத்தனை கொஸ்டின் தான் இருந்திருக்கு, 24 கொஸ்டின் தான் இருக்குது. அந்த 24 கொஸ்டின் அனலைஸ் பண்ணி பார்த்தாச்சு. ஸோ ஒவ்வொரு கொஸ்டினையும் பார்த்தீங்கன்னா ரொம்ப நார்மலான பேட்டர்னாக தான் இருக்குது. இந்த மாதிரி கொஸ்டின் வந்தால் ஒரு மார்க் கூட மிஸ் பண்ணால் ஃபுல்லாகவே அடிச்சிருக்கும், ஓகே. எந்த ஒரு கொஸ்டினும் கஷ்டம் அப்படின்னு எதுவுமே சொல்கிற மாதிரி இல்லை, நார்மலான கொஸ்டினாக தான் இருக்குது. ஃபுல்லாகவே என்ன பண்ணலாம், மார்க் ஸ்கோர் பண்ணலாம், ஓகேவா? ஸோ தொடர்ந்து நிறைய பேர் வீடியோ பார்த்துட்டீங்க, ஸோ ரொம்ப ரொம்ப நன்றி. கண்டிப்பாக கண்டினியூ ஃபாலோ பண்ணிட்டு வந்தால் நான் முழுவதும் அவர்களுக்கு வீடியோ போட்டு தான் முடிக்க போகிறேன், எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ வியூஸ் வருது வரல, சில பேர் பார்த்தீங்கன்னா வியூஸ் வரலன்னு சொல்லி போடாமல் கேட்டேன், ஓகே. வியூஸ் வரதை பார்த்து நீங்கள் வீடியோஸ் போடலப்பா. ஸோ நம்மளுக்கு கான்செப்ட்னாது, முதல் முறையாக ஒரு முயற்சி ஆரம்பிச்சிருக்கோம், 60 நாட்கள் வந்து இதை பண்ணணும்னு சொல்லிட்டு, ஸோ அதைப்படி கண்டினியூவாக ஃபாலோ பண்ணிட்டு தான் வந்துட்டுருக்கோம். ஸோ நீங்கள் நிறைய பேர் பார்த்துட்டு இருக்கீங்க, கண்டினியூ எங்களுக்கு பொறுத்தவரை பார்த்தோன்னா ஒரு ஆள் பார்த்தாலும் நாங்கள் வீடியோஸ் கண்டிப்பாக கொடுத்துட்டு தான் இருப்போம், இதில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை. ஸோ நீங்களும் கண்டினியூவாக வாட்ச் பண்ணிட்டே வாங்க. இதே நம்மளுடைய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ண வீடியோ பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் சிம்பிள் கிளிக் பண்ணுங்கள், மறந்துடாமல் லைக் ஷேர் பண்ணிடுங்க. நன்றி.